மட்டக்களப்பு வாழைச்சேனி ஸ்ரீ கைலாய பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஆலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு தேவான மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் பூவள் சஞ்சிகை வெளியீடும் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. ஆலய தலைவர் ஈனா கமலேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோகணேசன், பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகீஸ்வரன், கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கி துரைராஜ சிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மனோகணேசன், யுத்தம் நிறைவு பெற்றாலும் கிழக்கு மாகாண மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே உள்ளதாக குறிப்பிட்டார். இன்று யுத்தம் இல்லை, யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட துன்பம் இல்லாமல் போகவில்லை, துயரம் இல்லாமல் போகவில்லை, கஷ்டம் இல்லாமல் போகவில்லை, கண்ணீர் இல்லாமல் போகவில்லை. இன்னமும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக, பின்தங்கிய மக்களாக, வளர்ச்சி கொண்டிய மக்களாக, அவர்கள் நியாயமாக தேசிய ரீதியாக அரசாங்கத்தின் மூலமாக மாகாண சபையின் மூலமாக கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள் உரிமைகள் கிடைக்காமல் தடுத்து வைக்கப்பட்டக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் ஆய்வு செய்து அறிந்திருக்கின்றேன். கிழக்கு மாகாண சபையிலே ஏறக்குறைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மகாரசி உறுப்பினர்கள் 11 பேர் இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மகாரசி உறுப்பினர்கள் 7 பேர் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட நல்லெண்ணம் கருதி தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் இவர்களுடைய தனித்துவங்களை அங்கீகரித்து இரு சாராரும் ஐக்கியமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாகாண சபையிலே முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வழங்கியிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு காணி பிரச்சனை இருக்கின்றது என்றால், தமிழ் மக்களுக்கு பாடசாலை பிரச்சனை இருக்கின்றது என்றால், தமிழ் மக்களுக்கு வைத்தியசாலை பிரச்சனை இருக்கின்றது என்றால், அந்த குறைபாடு ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கே ஆட்சியில் உள்ளவர்கள் மத்தியிலும் சரி மாகாணத்திலும் சரி இருப்பவர்கள் தேடி பார்க்க வேண்டும் என நினைக்கின்றேன்.